إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد نبي عليه الصلاة والسلام அவர்கள் பிரயாணத்தில் கூட பேணி தொழுது வந்த சுன்னத்தான தொழுகைகள் எவை என்பது அடுத்த கேள்வியாகும். ஆம், அருமையான கேள்வி. கடமையான தொழுகைகளை கண்டிப்பாக நாம் பேணி தொழுது வர வேண்டும். இது விசுவாசிகளின் தன்மை என இஸ்லாம் தெளிவாக கூறுகின்றோம். அதற்கு மேலதிகமாக சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதென்பது அல்லாஹ்வை நெருங்குகின்ற அல்லாஹ்வுடைய நண்பர்களாக மாறுவதற்கான முயற்சி என்றும் நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த கடமையான தொழுகைகளுக்கு மேலதிகமாக அவற்றோடு சேர்த்து தொழப்படுகின்ற சுன்னத்தான தொழுகைகள் ஒருவர் பிரயாணத்தில் இருந்தால் அல்லது நோய் வாய்ப்பட்டிருந்தால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களிலே அந்த சுன்னத்தான தொழுகைகள் தொழுவது அவசியம் கிடையாது, சுன்னா கிடையாது. அதே நேரம் அவருக்கு பிரயாணம் நோய் காரணமாக இவ்வாறு சுன்னத்தான தொழுகைகளை விடுகின்ற போது ஊரிலே அவற்றை தொழுவது போன்ற கூலி கிடைக்கின்றது என்றும் உயிரிலும் மேலான நபி அலைஹி ஸல்லத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு கூறிய நபி அவர்கள் பிரயாணத்தில் கூட பேணி தொழுத சுன்னத்தான தொழுகைகள் என்றால் அதில் ஒன்று ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாலுள்ள இரண்டு ரக்அத்துக்கள் ஆகும். ஸஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஒரு நீண்ட ஹதீஸ் 5வது பாடத்தின் 56வது தலைப்பின் கீழ் தமிழ் மொழிபெயர்ப்பிலே இந்த ஹதீஸை நாம் காணலாம். ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பயணத்திலே மிக அதிக களைப்பு காரணமாக சற்று நேரம் தூங்கிய போது நபியும் நபி தோழர்கள் அனைவரும் தூங்கி விடுகின்றார்கள். சூரியன் உதித்து விடுகின்றது. அந்த நிலையில் கூட அந்த இடத்தை விட்டும் சற்று வேறொரு இடத்திற்கு சென்று அங்கே ஃபஜ்ருக்கு அதான் சொல்லி ஃபஜ்ருடைய முன்னைய இரு ரக்காத்துக்களையும் தொழுதுவிட்டுத்தான் நபி அவர்கள் கடமையான ஃபஜ்ருடைய இரு ரக்காத்தை தொழுதார்கள். எனவே பிரயாணத்திலும் நபி அவர்கள் பேணி தொழுது வந்த சுன்னத்தான தொழுகைகளிலே ஒன்று ஃபஜ்ருடைய இரு ரக்காத்துக்கு முன்னால் தொழப்படுகின்ற இரண்டு ரக்காத்துக்கள் ஆகும். இதேபோன்று நபி அவர்கள் பிரயாணத்தில் கூட விடாமல் தொழுத சுன்னத்தான தொழுகை என்றால் அது வித்ர் தொழுகை ஆகும். வித்ர் என்பதும் இஸ்லாத்திலே நபி அவர்களால் வலியுறுத்தி சொல்லப்பட்ட எப்போதுமே நபி அவர்கள் விடாமல் தொழுது வந்த தொழுகைகளிலே ஒன்று வித்ர் தொழுகை ஆகும். வாகனங்களிலே பயணித்தவாறு கூட இந்த வித்ர் தொழுகையை நபி அவர்கள் தொழுவார்கள் என சஹீஹ் புகாரி உட்பட பல நூல்களிலே ஹதீஸ்கள் நிறையவே காணப்படுகின்றன. எனவே பிரயாணத்தில் ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய சுன்னத்தான தொழுகைகள் நபி அவர்கள் பேணி தொழுத இரண்டு தொழுகைகளிலே ஒன்று ஃபஜ்ருடைய கடமையான இரு ரக்காத்துக்கு முன்னதாக தொழப்படுகின்ற இரண்டு ரக்காத்துக்கள், இரண்டாவது வித்ருடைய தொழுகையாகும். வித்ர் என்பது 1 முதல் 13 ரக்காத்துக்கள் வரைக்கும் நாம் தொழலாம் என்பது சுன்னாவிலே பதிவாகி இருக்கின்றது. இத்தோடு சேர்த்து கேட்கப்பட்ட மற்றொரு கேள்வி, ஃபஜ்ருடைய இரு ரக்காத்துக்களை நபி அவர்கள் அது ஊரிலாக இருந்தாலும் சரி பிரயாணத்திலாக இருந்தாலும் சரி அவற்றிலே சூரா ஃபாத்திஹா அவர்கள் ஓதினார்களா என சந்தேகிக்கும் அளவிற்கு சுருக்கமாக அதனை தொழுதார்கள் என்று ஹதீஸிலே படித்திருக்கின்றேன், அதன் தெளிவு என்ன என்றும் கேட்கப்பட்டுள்ளது. நண்பர் குறிப்பிடுகின்ற அந்த கேள்வி, அந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 1170-1171 இலக்கத்தில் காணப்படுகின்றது. இரண்டு ஹதீஸ்கள். இதன் உண்மைத்தன்மையை இதிலே ஒரு ஹதீஸிலே சொல்லப்படுகின்ற நண்பர் குறிப்பிட்ட விடயம் அது எப்படி என்பதை அடுத்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது. தொழுகையிலே குர்ஆன் ஓதுவது என்பது முக்கியமானது. அதன் மூலம்தான் ஒரு தொழுகையை நீட்டுவது குறைப்பது என்பது முக்கியமாக இடம்பெறுகின்றது. இந்த சுன்னத்தான தொழுகையிலே பெரும்பாலும் நபி அவர்கள் சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் இஹ்லாஸ் என்ற சூராக்களை ஓதியிருப்பதை நாம் அறியலாம். இவற்றை ஓதினாலும் அந்த தொழுகையை
சூரா ஃபாத்திஹா ஓதினார்களா என சந்தேகிக்கும் அளவிற்கு நபி அவர்கள் சுருக்கமாக தொழுத அதே நேரம் அந்த இரு ரக்காத்துக்களையும் சுருக்கமாக தொழுதார்கள் என்று அடுத்த ஹதீஸிலே காணப்படுகின்றது. அதேபோன்று தொழுகையின் ஒவ்வொரு நிலைகள், தக்பீர் கட்டி நிலையிலே நாம் அல் குர்ஆன் ஓதுகின்றோம், அதன் பிறகு ருகூவிற்கு செல்வோம், அதன் பிறகு இஃதிதால் என்ற நிலைக்கு வருவோம், அதன் பிறகு சுஜூதிற்கு செல்வோம், சுஜூதிலிருந்து எழுந்து இடையிருப்பிலே அமர்வோம். இப்படி தொழுகையின் ஒவ்வொரு நிலைகளிலும் சற்று நேரம் தாமதிப்பதென்பது கட்டாயமாகும். ஏனைய தொழுகைகளோடு ஒப்பிடுகின்ற போது ஃபஜ்ருடைய முன்னைய இரு ரக்காத்துக்கள் உட்பட சுன்னத்தான தொழுகைகளை சுருக்கமாக தொழுவது நபியின் சுன்னாவாகும்.